தினமும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பவரான நீங்கள் அப்படியென்றால் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாகும் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மால் சுவாமிக்கு நிவேதனம் செய்து வைக்க முடியாவிட்டாலும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி சுவாமிக்கு நம்மால் முடிந்ததை நிவேதனமாக செய்து வைக்கலாம் காரணம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கு நமக்கென சில விதிமுறைகள் உள்ளன பொதுவாகவே வீடுகளில் தூப தீப ஆரத்தி காட்டிய பிறகு சுவாமிக்கு நாம் நெய்வேத்தியம் ஊட்டுவது வழக்கம் அதேபோல் ஆலயங்களில் சுவாமிக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை நமக்கு பிரசாதமாக கொடுக்கின்றனர் இப்படி கொடுக்கப்படும் நெய்வேத்தியமானது ஆலயங்களுக்கு ஆலயம் வேறுபட்டிருக்கும் அதுவே நாம் பழனிக்கு சென்றோம் என்றால் நமக்கு அங்கு பஞ்சாமிரதம் பிரசாதமாக கிடைக்கும் அதே சமயம் திருப்பதிக்கு சென்றோம் என்றால் லட்டு நமக்கு பிரசாதமாக கிடைக்கப்பெறும் திருப்பதிக்கு செல்லும் நமக்கு என்னதான் லட்டு அங்கு பிரசாதமாக கிடைத்தாலும் அங்கு வீட்டிற்கும் வெங்கடாசலபதிக்கு தயிர் சாதம் மட்டுமே நிவேதனமாக படைக்கப்படுகிறது சரி வாங்க இப்ப வீடுகளில் நாம் சுவாமிக்கு எப்படி நெய்வேத்தியம் படைப்பது என்று பார்ப்போம் வீடுகளில் நாம் அன்றாடும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபடுவதை ஒரு வழக்கமாகவே வைத்து கொள்ள வேண்டும் தினமும் சுவாமிக்கு பொங்கல் தயிர் சாதம் புலி சாதம் தேங்காய் சாதம் செய்து வைக்க முடியாது என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கத்தான் செய்கிறது முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தனக்கு இதுதான் வேண்டும் என்று எப்பொழுதுமே கேட்டதே கிடையாது ஆகவே இன்றைய பதிவில் எப்படி நாம் சுலபமான முறையில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம் என்று பார்ப்போம் அதே சமயம் நாம் ஏன் தினமும் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வைக்க வேண்டும் என்பதனை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நமது வீட்டிற்கு வரும் உறவினர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் அவர்களை நாம் எப்படி கனிவோடு கவனித்து கொள்கிறோமோ அது போலவே நமது வீட்டில் நாம் வைத்து வழிபடும் தெய்வங்களையும் நாம் பக்தியோடு வழிபட வேண்டும் நமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்து அவர்களை மகிழ்விக்கும் நாம் அதேபோல் நமது வீட்டில் நாம் வைத்து வழிபடும் தெய்வங்களுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபடுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் நீங்கள் வழிபடும் தெய்வம் படமாக இருந்தாலும் சரி அல்லது சிலை வடிவமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு நிவேதனம் செய்து வைத்து படைத்திட வேண்டும் காலை அல்லது மாலை என எந்த நேரத்தில் உங்களால் நெய்வேத்தியம் செய்து படைக்க முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிக்கு நிவேதனம் வைத்து படைத்திடலாம் அதுவே சுவாமிக்கு சாம்பார் சாதம் மேங்கரியோடு படையல் போடுவதாக இருந்தால் நீங்கள் மதியம் நேரத்தில் செய்வதுதான் சிறப்பு சுவாமிக்கு பொங்கல் தயிர் சாதம் புலி சாதம் என செய்து வைக்க நேரமில்லை என்று சொல்பவர்கள் காய்ச்சிய பசும்பாலில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கொள்ளலாம் அல்லது பனங்கற்கண்டும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதோடு முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை பாதாம் பருப்பு போன்றவைகளையும் நீங்கள் தாராளமாக வைத்து படைக்கலாம் அதேபோல் பழங்கள் என்று சொல்லும் பொழுது வாழைப்பழம் மாம்பழம் மாதுளம்பழம் என இப்படி உங்களால் முடிந்த பழ வகைகளை நீங்கள் வைத்து படித்திடலாம் அப்படியும் இல்லை என்றால் வடித்த சாதத்தில் சிறிது நெய்யிட்டு அதனையும் கூட நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக படைத்திடலாம் மேலே நாங்கள் குறிப்பிட்டவைகளுள் எதை உங்களுக்கு நிவேதனமாக செய்து வைக்க முடியும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நிவேதனமாக செய்து வைத்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சுவாமிக்கு நெவேத்தியம் செய்து வைப்பதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் குறைவே இருக்காது இன்றைக்கான இந்த பதிவு அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு பதிவாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் மறவாமல் அற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்